தெலங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன்ஜி, மத்திய அமைச்சர்கள் குழுவில் எனது சகாவான நரேந்திர சிங் தோமர் அவர்களே, ஜி கிஷன் ரெட்டி ஜி, இக்ரிசாட்டின் இயக்குனர் ஜெனரல் மற்றும் நம் நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் குறிப்பாக ஆன்லைன் ஊடகம் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்துள்ள பிரமுகர்கள் மற்றும் மதிப்பிற்குரியவர்களே, மரியாதைக்குரிய பெண்மணிகளே, சகோதரர்களே, இன்று வசந்த பஞ்சமி பண்டிகை. இன்று நாம் அறிவின் தெய்வமான சரஸ்வதி தேவியை வணங்குகின்றோம். அறிவு, அறிவியல், புதியன செய்தல், புதியன கண்டுபிடித்தல் ஆகியவை நீங்கள் அனைவரும் இருக்கும் துறையின் அடிப்படையாகும். எனவே இந்த நிகழ்வு வசந்த் பஞ்சமி நாளில் ஒரு சிறப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. உங்கள் அனைவருக்கும் இனிய பொன்விழா கொண்டாட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, 50 ஆண்டுகள் என்பது மிக நீண்ட காலம். மேலும் இந்த 50 ஆண்டு பயணத்தில் பங்களித்த அனைவரும் பாராட்டுக்குரியவர்கள். மேலும் இந்த பணியை முன்னெடுத்து செல்ல முயற்சி செய்த அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்று இந்தியா சுதந்திரமடைந்து 75வது ஆண்டை கொண்டாடும் வேளையில் உங்கள் அமைப்பு 50 ஆண்டுகளின் இந்த முக்கியமான மைல்கல்லில் இருப்பதும் ஒரு அற்புதமான தற்செயல் நிகழ்வு. இந்தியா சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது நீங்கள் 75வது ஆண்டில் இருப்பீர்கள். இந்தியா அடுத்த 25 ஆண்டுகளுக்கு புதிய இலக்குகளை நிர்ணயித்தது. அவற்றை செயல்படுத்த தொடங்கியதைப் போலவே அடுத்த 25 ஆண்டுகளும் இக்ரிசாட்டுக்கும் முக்கியமானவை. நண்பர்களே, உங்களுக்கு 5 தசாப்த கால அனுபவம் உள்ளது. இந்த 5 தசாப்தங்களில் நீங்கள் இந்தியா உட்பட உலகின் பெரும்பகுதியில் விவசாயத்துறைக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். உங்களின் ஆராய்ச்சி, உங்களின் தொழில்நுட்பம் விவசாயத்தை எளிதாகவும் கடினமான சூழ்நிலையிலும் நிலையானதாகவும் ஆக்கியுள்ளது. நான் இப்போது பார்த்த தொழில்நுட்ப காணொளி காட்சி இக்ரிசாட்டின் முயற்சிகளின் வெற்றியை காட்டுகிறது. நீர் மற்றும் மண் மேலாண்மை, பயிர் பன்முகத்தன்மை மற்றும் உற்பத்தி நடைமுறைகளை மேம்படுத்துதல், பண்ணையில் பன்முகத்தன்மையை அதிகரிப்பது, கால்நடைகளை ஒருங்கிணைத்தல் மற்றும் விவசாயிகளை சந்தையுடன் இணைப்பது என எதுவாக இருந்தாலும் இந்த முழுமையான அணுகுமுறை நிச்சயமாக விவசாயத்தை நிலையானதாக மாற்ற உதவுகிறது. பருப்பு வகைகள், குறிப்பாக தெலங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில்
கொண்டைக்கடலை சாகுபடியில் உங்கள் பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. விவசாயிகளுடன் இக்ரிசாட்டின் இந்த கூட்டு அணுகுமுறை விவசாயத்தை மேலும் வலுப்படுத்தவும் வளப்படுத்தவும் உதவும். இன்று கிளைமேட் சேஞ்ச் ரிசர்ச் ஃபெசிலிட்டி ஆன் பிளான்ட் ப்ரொடெக்ஷன் மற்றும் ராபிட் ஜெனரேஷன் அட்வான்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி ஆகிய புதிய வசதிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பருவநிலை மாற்றத்தின் சவாலை எதிர்கொள்ள விவசாய உலகிற்கு இந்த ஆராய்ச்சி வசதிகள் பெரிதும் உதவியாக இருக்கும். மாறிவரும் தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப நமது விவசாய முறைகளில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அதேபோன்று பருவநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற இயற்கை பேரிடர்களை சமாளிக்க இந்தியா மிகப்பெரிய முயற்சிகளை இப்பொழுது எடுத்துள்ளது. இயற்கை பேரிடர்களால் உயிரிழப்பு ஏற்படுகிறது, ஆனால் உட்கட்டமைப்பு இழப்போ ஒட்டுமொத்த அமைப்பையும் முடக்கிவிடுகிறது. அதனால்தான் காலநிலையை எதிர்கொள்ளத்தக்க உட்கட்டமைப்பிற்காக அதை பற்றி சிந்திக்கவும் திட்டங்களை உருவாக்கும் உலக அளவிலான நிறுவனத்தை இந்திய அரசு பிறப்பித்துள்ளது. இன்று இந்த விவசாய துறையில் இதே போன்ற பணி மேற்கொள்ளப்படுகிறது. அத்தகைய பணியில் ஈடுபட்டுள்ள நீங்கள் அனைவரும் பாராட்டப்பட வேண்டியவர்களே. நண்பர்களே, காலநிலை மாற்றம் உலகின் ஒவ்வொரு மனிதரையும் பாதித்தாலும், ஆனால் அதிகம் பாதிக்கப்படுவது சமூகத்தின் கடைசி தட்டில் இருப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இவர்கள் வளங்கள் இல்லாதவர்கள், வளர்ச்சியின் ஏணியில் ஏற கடுமையாக இவர்கள் உழைப்பவர்கள். இவர்களில் பெரும்பாலானோர் நமது சிறு விவசாயிகள். மேலும் இந்தியாவில் 80-85% விவசாயிகள் சிறு விவசாயிகள். பருவநிலை மாற்றம் பற்றிய பேச்சு நமது சிறு விவசாயிகளுக்கு பெரும் பிரச்சனையாகி விடுகிறது. எனவே பருவநிலை சவாலை எதிர்கொள்ள உலக நாடுகள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. 2070 இந்தியா நிகர பூஜ்ய இலக்கை நிர்ணயித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த லைஃப் மிஷன் சுற்றுச்சூழலுக்கான லைஃப் ஸ்டைலின் அவசியத்தையும் நாங்கள் முன்னிலைப்படுத்தியுள்ளோம். அதேபோல் ப்ரோ பிளானட் பீப்புள் என்பது ஒவ்வொரு சமூகத்தையும் ஒவ்வொரு தனி மனிதனையும் காலநிலை சவாலை சமாளிக்க காலநிலை பொறுப்புடன் இணைக்கும் ஒரு இயக்கமாகும். இது வெறும் வார்த்தைகளில் மட்டும் நின்று விடாமல் இந்திய அரசின் நடவடிக்கைகளிலும் இது பிரதிபலிக்கிறது. கடந்த ஆண்டுகளின் முயற்சிகளை முன்னோக்கி எடுத்துக்கொண்டு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் காலநிலை நடவடிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மட்டத்திலும் ஒவ்வொரு துறையிலும் பசுமையான எதிர்காலத்திற்கான இந்தியாவின் அர்ப்பணிப்புகளை இந்த பட்ஜெட் ஊக்குவிக்கப் போகிறது. நண்பர்களே, காலநிலை மற்றும் பிற காரணிகளால் இந்தியாவின் விவசாயம் எதிர்கொள்ளும் சவால்களை
சமாளிப்பதில் இந்தியாவின் முயற்சிகளை வல்லுநர்கள், விஞ்ஞானிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். இந்தியாவில் 15 வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருப்பது உங்களில் பெரும்பாலானவர்களுக்கு இது தெரியும். எங்களிடம் 6 பருவங்கள் உள்ளன. இளவேனில், முதுவேனில், கார், கோதிர், முன்பணி, பின்பணி, அதாவது விவசாயம் தொடர்பான மிகவும் மாறுபட்ட மற்றும் மிகவும் பழமையான அனுபவம் நமக்கு உள்ளது. உலகின் பிற நாடுகளும் இந்த அனுபவத்தை பெறுவதற்கு இக்ரிசாட் போன்ற நிறுவனங்களும் தங்கள் முயற்சிகளை அதிகரிக்க வேண்டும். இன்று நாம் நாட்டின் சுமார் 170 மாவட்டங்களில் வறட்சி தடுப்புக்கான தீர்வுகளை வழங்கி வருகிறோம். காலநிலை சவாலில் இருந்து நமது விவசாயிகளை காப்பாற்ற பேக் டு பேசிக்ஸ் மற்றும் மார்ச் டு த ஃபியூச்சர் ஆகிய இரண்டையும் இணைப்பதில் எங்கள் கவனம் உள்ளது. எங்களுக்கு மிகவும் தேவைப்படும் நாட்டின் 80% அதிகமான சிறு விவசாயிகள் மீது எங்கள் கவனம் அதிகமாக உள்ளது. இந்த பட்ஜெட்டிலும் இயற்கை விவசாயம் மற்றும் டிஜிட்டல் விவசாயத்திற்கு முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு முக்கியத்துவம் இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருபுறம் நாம் திணை மற்றும் கரடுமுரடான தானியங்களின் நோக்கத்தை விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்துகிறோம், ரசாயனமற்ற விவசாயத்தை வலியுறுத்துகிறோம். மறுபுறம் சோலார் பம்புகள் முதல் விவசாயி ட்ரோன்கள் வரை விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கின்றோம். சுதந்திரத்தின் அமுதத்தின் வரவிருக்கும் 25 ஆண்டுகளுக்கு விவசாய வளர்ச்சிக்கான நமது பார்வையில் இது மிகவும் முக்கியமான பகுதியாகும். நண்பர்களே, மாறிவரும் இந்தியாவின் ஒரு முக்கிய அம்சம் டிஜிட்டல் விவசாயம்தான். இதுவே நமது எதிர்காலம். இதில் இந்தியாவின் திறமையான இளைஞர்கள் தங்களுடைய சிறப்பான பணிகளை செய்ய முடியும். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் விவசாயிகளை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதற்கான முயற்சிகள் இந்தியாவில் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. பயிர் மதிப்பீடு, நிலப்பதிவீடுகளை டிஜிட்டல் மயமாக்குதல், ட்ரோன்கள் மூலம் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் தெளித்தல், இவ்வாறு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு போன்ற பல சேவைகள் அதிகரிக்கப்பட்டு வருகின்றன. விவசாயிகளுக்கு மலிவு மற்றும் உயர் தொழில்நுட்ப சேவையை வழங்க விவசாய ஆராய்ச்சியுடன் தொடர்புடைய சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் தனியார் வேளாண் நுட்ப தொழில்நுட்ப வீரர்கள் இணைந்து செயல்படுகின்றனர். ஐகார் மற்றும் இக்ரிசாட்டின் கூட்டாண்மை பாசனம் இல்லாத பகுதிகளில் விவசாயிகளுக்கு சிறந்த விதைகள், அதிக மகசூல், நீர் மேலாண்மை ஆகியவற்றை வழங்குவதில் வெற்றியும் பெற்றுள்ளது. இந்த வெற்றியை டிஜிட்டல் விவசாயத்திற்கும் நம்மால் நீட்டிக்க முடியும். நண்பர்களே, சுதந்திரத்தின் அமிர்த காலத்தில் உயர் விவசாய வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதோடு உள்ளடக்கிய வளர்ச்சிக்கும் முன்னுரிமை நாம் அளித்து வருகிறோம்.
விவசாயத்துறையில் பெண்களின் பங்களிப்பு மிகவும் மிகவும் முக்கியமானது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அவர்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்ய சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விவசாயம் நாட்டின் பெரும்பகுதி மக்களை வறுமையிலிருந்து விடுவித்து ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை நோக்கி கொண்டு வரும் ஆற்றலை கொண்டுள்ளது. கடினமான புவியியல் சூழ்நிலையில் விவசாயம் செய்வதில் உள்ள சிரமங்களிலிருந்து விவசாயிகளை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த அமிர்த காலம் புதிய வழிகளை வழங்கும். நீர்ப்பாசனம் இல்லாததால் நாட்டின் பெரும்பகுதி பசுமை புரட்சியின் ஒரு பகுதியாக மாற முடியவில்லை என்பதை நாம் பார்த்தோம். இப்போது நாங்கள் இரட்டை மூலோபாயத்தில் அனைத்தையும் செயல்படுத்துகிறோம். ஒருபுறம் நதிகளை இணைப்பதன் மூலம் நீர் சேமிப்பு மூலம் ஒரு பெரிய நிலப்பரப்பை பாசனத்தின் கீழ் கொண்டு வருகிறோம். இப்போது நான் இங்கே சில சாதனைகளை காணொளியாக பார்த்தேன். பண்டேல்கண்டில் தண்ணீரை எவ்வாறு மேலாண்மை செய்வதென்று ஒரு விஞ்ஞானி விரிவாக விளக்கினார். ஒரு துளி நீர் அதிக பயிர் என்ற பணியை வெற்றிகரமாக்குவதில் மறுபுறம் குறைந்த நீர்ப்பாசனம் உள்ள பகுதிகளில் நீர் பயன்பாட்டு திறனை அதிகரிக்க சொட்டு நீர் பாசனத்திற்கு நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். குறைந்த நீர் தேவைப்படும் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படாத பயிர்களும் நவீன ரகங்களின் வளர்ச்சியால் ஊக்குவிக்கப்படுகின்றன. சமையல் எண்ணெயில் தன்னிறைவு அடைய நாம் தொடங்கியுள்ள தேசிய பணி நமது புதிய அணுகுமுறையும் இது காட்டுகிறது. வரும் 5 ஆண்டுகளில் பாமாயில் உற்பத்திற்கான பரப்பளவை 6.50 லட்சம் ஹெக்டராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளோம். இதற்காக இந்திய அரசு விவசாயிகளுக்கு அனைத்து நிலைகளிலும் உதவி செய்து வருகிறது. தெலங்கானா மற்றும் ஆந்திர விவசாயிகளுக்கும் இந்த பணி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தெலங்கானா விவசாயிகள் பாமாயில் தோட்டத்திற்கு பெரிய இலக்கை நிர்ணயித்துள்ளனர். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்ய தயாராக உள்ளது. நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவில் அறுவடைக்கு பிந்தைய உட்கட்டமைப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. சமீபத்திய ஆண்டுகளில் 35 மில்லியன் டன் குளிர் சேமிப்பு கிடங்கு சங்கிலி திறன் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட 1 லட்சம் கோடி விவசாய உள்கட்டமைப்பு நிதியானது அறுவடைக்கு பிந்தைய உட்கட்டமைப்பின் விரைவான வளர்ச்சிக்கு இது வழிவகுத்தது. இன்று இந்தியாவில் எஃபிஓக்கள் மற்றும் விவசாய மதிப்பு சங்கிலியை உருவாக்குவதில் நாங்கள் அதிக கவனம் செலுத்தி வருகிறோம். நாட்டின் சிறு விவசாயிகளை 1000கணக்கான எஃபிஓக்களாக அமைப்பதன் மூலம் அவர்களை விழிப்புணர்வு மற்றும் பெரிய சந்தை சக்தியாக மாற்ற நாம் விரும்புகின்றோம். நண்பர்களே, இக்ரிசாட் இந்தியாவின் அரை வறண்ட பகுதிகளில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தது. எனவே அரை வறண்ட பகுதிகளின் விவசாயிகளை இணைத்து நிலையான மற்றும்
பல்வகை உற்பத்தி முறைகளை உருவாக்க வேண்டும். கிழக்கு மற்றும் தென்னாப்பிரிக்காவில் உள்ள நாடுகளுடன் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள பரிமாற்ற திட்டங்களையும் தொடங்கலாம். உணவு தானிய உற்பத்தியை அதிகரிக்கிறது மட்டும் எங்கள் குறிக்கோள் அல்ல. இன்று இந்தியாவில் உபரி உணவு தானியங்களில் உள்ளன. அதன் அடிப்படையில்தான் உலகின் மிகப்பெரிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை நாம் நடத்தி வருகிறோம். இப்போது நாங்கள் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பில் பெரிய கவனம் செலுத்தி வருகிறோம். இந்த கண்ணோட்டத்துடன் கடந்த 7 ஆண்டுகளில் பல உயிர் செறிவூட்டப்பட்ட ரகங்களை உருவாக்கியுள்ளோம். இப்போது நமது விவசாயத்தை பல்வகைப்படுத்த நமது வறட்சி பாதித்த பகுதிகளில் அதிக உற்பத்திக்காக நோய்கள் மற்றும் பூச்சிகளிலிருந்து அதிக பாதுகாப்பை அளிக்கும் மீள்தன்மை கொண்ட ரகங்களில் அதிக வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, ஐகார் மற்றும் விவசாய பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து இக்ரிசாட் மற்றொரு முயற்சியில் பணியாற்றலாம். இது உயிரி எரிபொருளின் பகுதி. நீங்கள் இனிப்பு சோளம் பிரிவில் வேலை செய்கிறீர்கள். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அல்லது குறைந்த நிலம் உள்ள விவசாயிகள் அதிக உயிரி எரிபொருளை உற்பத்தி செய்யும் பயிர்களை வளர்க்கக்கூடிய விதைகளை நீங்கள் உருவாக்கலாம். விதைகளை எவ்வாறு திறம்பட வழங்குவது, அவற்றில் நம்பிக்கையை எவ்வாறு வளர்ப்பது என்பதில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படிய அவசியம் இப்பொழுது உள்ளது. நண்பர்களே, உங்களைப் போன்ற புதுமையான சிந்தனைகள், மக்கள் பங்களிப்பு மற்றும் சமூகத்தின் அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் விவசாயம் தொடர்பான அனைத்து சவால்களையும் நாங்கள் சமாளிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்தியா மற்றும் உலக விவசாயிகளின் வாழ்க்கையையே மேலும் மேம்படுத்தவும் சிறந்த மற்றும் சிறந்த தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கவும் நீங்கள் மேன்மேலும் பணியாற்றுங்கள். இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் இக்ரிசாட்டுக்கு மீண்டும் ஒருமுறை என் பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விருப்பத்துடன் அவர்களின் புகழ்பெற்ற கடந்த காலத்தை வாழ்த்து அவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்திற்காகவும் அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன். நாட்டின் விவசாயிகளின் மரியாதை மற்றும் பெருமையின் வடிவமாக உங்களின் இந்த முயற்சி பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.